வெல்கம் டு பிரதீப் பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதர் என்னென்ன உணவுகளை கட்டாயம் தவிர்க்கணும்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எப்படி நம்ம கன்சீவாக இருக்கும்போது குழந்தைக்காக சில ஃபுட்ஸை சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் தாய்ப்பால் கொடுக்கும்போதும் சில ஃபுட்ஸை அவாய்ட் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த பர்டிகுலர் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதுனால நமக்கும் ப்ரெஸ்ட் ஃபீடிங்கோட அளவு கம்மியாகிறதோட மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட்னால் குழந்தைக்கு அலர்ஜி வர்றதுக்கும் அண்ட் அதை அவங்களுக்கு செட் ஆகாமல் போகிறதுக்குமான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோமோ அதுதான் தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கும் உணவாக போய் சேருது. எல்லா ஃபுட்டும் எல்லா பேபிஸ்க்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பர்டிகுலர் ஃபுட்டை சாப்பிட்டு நம்ம அவங்களுக்கு ஃபீட் பண்ணோம்னா அந்த ஃபுட் தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கும் போய் அவங்களுக்கு செட் ஆகாமல் போகிறதுக்கும் இல்லை உடலில் வேறு ஏதாவது அலர்ஜியை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் ஃபுட்ஸ்லாம் ப்ரெஸ்ட் ஃபீடிங் அளவையும் கூட குறைக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தாய்ப்பால் கொடுக்கும்போது கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கக்கூடாத ஒரு அஞ்சு உணவுகள் பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதராக இருக்கீங்கன்னா நீங்களே டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். கோல்டு காஃப் இருக்குது இல்லை ஃபீவர் வர மாதிரி இருக்குது ஸ்டொமக் பெயின் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரீசனுக்காக டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் வீட்டில் இருக்க டேப்லெட்டை நீங்களாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி நம்மளாக டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் சாப்பிட்ற டேப்லெட்னால குழந்தைங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட் ஃபீடிங் வழியாக பேபிக்கும் போய் சேரும். ஸோ நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எந்த ஒரு டேப்லெட்டும் மெடிசனும் எடுக்க வேண்டாம். இப்போ என்னென்ன உணவுகள்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயினாக ஜங்க் ஃபுட் தான். நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, பீஸா சாப்பிட்லாமா, பர்கர் சாப்பிட்லாமா, அப்புறம் மேகி நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க. இவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற ஆன்சர் வந்து ஒன்றே ஒன்று தான், இது எதுவுமே பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஃபுட் கிடையாது. இது வந்து ஹெல்த்தி ஃபுட் கிடையாதுன்றது நமக்கும் தெரியும். இருந்தாலும் அதோடய டேஸ்ட்னால தான் நம்ம வந்து இதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது தயவு செஞ்சு இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் மூலமாக உங்கள் குழந்தைக்கும் போய் சேரும். ஸோ இந்த ஃபுட்டு எதுவுமே பார்த்திங்கன்னா நார்மலாக பெரியவங்களே சாப்பிடக்கூடாது. ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது சாப்பிட்டு நம்ம குழந்தைக்கும் அது போய் சேரும் அப்படின்னும் போது பார்த்துக்கோங்க, அது குழந்தைக்குமே வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த ஜங்க் ஃபுட் தான். அடுத்த ஃபுட் பார்த்திங்கன்னா மாந்தம் தரும் பழங்கள், அதாவது இந்த மாம்பழம் பலாப்பழம் இதெல்லாம் வந்து சாப்பிட்டா குழந்தைக்கு மாந்தம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதராக இருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் இந்த பலாப்பழம் மாம்பழம் இது ரெண்டு மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி மீதி எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிடலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபுட் சாப்பிட்டதுக்கப்புறம் அது உங்கள் குழந்தைக்கு செட் ஆகாத மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த ஃப்ரூட்டை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக டீ காஃபி சாக்லேட். ப்ரெஷ் ஃபீடிங் மதராக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த டீ காஃபி குடிக்கிற ஹேபிட்டை விட்டுருங்க. பால் குடிக்கலாம். பால் குடிக்கிறதுனால உங்களோட தாய்ப்பால் அளவும் அதிகமாகும். டீ காஃபிலாம் ப்ரெஷ் ஃபீடிங் மதர் குடிக்கக்கூடாதுன்னா அதில் கேஃபைன் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. இந்த கேஃபைன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சுத்தமாக இது செட்டே ஆகாது. ப்ரெஷ் ஃபீடிங் மதர் காஃபி குடிக்கிறதுனால அது தாய்ப்பால் சுரக்கிற அளவை கூட கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஃபைன் தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கும் போய் சேர்றதுனால அது அவங்களுக்கு ஒரு விதமான இரிட்டேஷனை ஏற்படுத்தும். ப்ளஸ் குழந்தையோட உடலில் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவை குறைச்சிரும். ஸோ தாய்ப்பால் கொடுக்குறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டீ காஃபி சாக்லேட் இதெல்லாம் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன் சாக்லேட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த சாக்லேட்லேயும் கேஃபைன் தான் இருக்குது. நம்ம அதிகப்படியான சாக்லேட் சாப்பிட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணோம்னா அவங்களுக்கு டிசென்ட்ரி ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டீ காஃபி சாக்லேட் இதெல்லாம் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக ஸ்ட்ரீட் ஃபுட். நிறைய பேர் இந்த எப்படி ஜங்க் ஃபுட் கேட்குறீங்களோ அதே மாதிரி கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்லாமா, பரோட்டா வாங்கி சாப்பிட்லாமா, ஃப்ரைடைஸ் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, நான் கடையில் வாங்கி சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க. ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் உள்ளே எப்படி சமைப்பாங்க, அது க்ளீனாக இருக்குமா இல்லையா. நம்ம வீட்டில் ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சு சாப்பிட்றோம். ஹோட்டலில் எப்படி செய்கிறாங்க அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியாது.
உங்களுக்கு ஒரு பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கா? கோதுமை மாவில் செஞ்ச பரோட்டா வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தாலும் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ் கூட நிறைய பேர் வீட்லேயே செய்கிறாங்க. அதுமாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த ஹேபிட்டை விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதை வந்து ஃபஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ரோட் சைட் கடைங்களில் கிடைக்கிற காளான் அப்புறம் பானிபூரி இதெல்லாம் கூட நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். அடுத்ததாக ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதர் தவிர்க்க வேண்டிய உணவு என்னென்னு பார்த்திங்கன்னா ஆயிலி ஃபுட்ஸ் தான். இந்த எண்ணெயில் பொறித்த உணவுகள் வந்து நம்ம சாப்பிட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணோம்னா அது அவங்களுக்கு மந்தத்தன்மையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதருக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏற்கனவே நமக்கு குழந்தை பிறந்து டெலிவரிக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாகி தொப்பையும் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம ஆயிலி ஃபுட்ஸ் சாப்பிட்டோம்னா அது குழந்தைக்கும் மந்தத்தன்மையை ஏற்படுத்தும், நமக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், மெயினாக தொப்பை போடும். ஸோ ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதர் கண்டிப்பாக இந்த ஆயிலி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக கூல்ட்ரிங்க்ஸ். நிறைய கடையில் ரெடிமேடாக கிடைக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸ் அப்புறம் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க, ஏன்னா இது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கடையில் வாங்கி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற ஹேபிட் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த உணவுகள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில உணவுகளும் ப்ரெஷ் ஃபீடிங் பண்ணும்போது ப்ரெஷ் ஃபீடிங் மதர் தவிர்க்க வேண்டியதாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு செட் ஆகாது. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஃபீட் பண்ணி அதை உங்களுக்கு செட் ஆகாமல் போச்சுன்னா இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். பிராய்லர் சிக்கன், உங்களுக்கு நாட்டுக்கோழி கிடைச்சதுன்னா தாராளமாக சாப்பிடுங்க, பட் பிராய்லர் சிக்கன் சாப்பிடக்கூடாது. பிராய்லர் சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டு, நார்மலாகவே பிராய்லர் சிக்கன் சாப்பிடக்கூடாது. ஸோ ப்ரெஷ் ஃபீடிங் மதர் நீங்கள் பிராய்லர் சிக்கன் சாப்பிட்டு உங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு அது செட் ஆகாமல் போச்சுன்னா இந்த பிராய்லர் சிக்கனை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வேர்க்கடலை தேங்காய் இதெல்லாம் உணவுலையோ இல்லை டைரெக்டாக சாப்பிட்டுட்டு ஃபீட் பண்ணிங்கனாலோ அவங்களுக்கு செட் ஆகாது. சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி வரும், சில குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கும், குடித்த தாய்ப்பாலை வந்து அவங்க கக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் குழந்தைக்கு இருந்ததுன்னா நீங்கள் வேர்க்கடலை தேங்காய் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னது தான், எல்லா பேபியும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில குழந்தைங்களுக்கு சில ஃபுட் செட் ஆகும், எந்த அலர்ஜியும் வராது. ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை நம்ம சாப்பிட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அது அவங்களுக்கு செட் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபுட் எடுத்துக்கலாம். எந்த ஃபுட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சாப்பிடும்போது அதை கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் குழந்தைக்கு செட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜியுமே அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுட்டை ரெகுலராக சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.